வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ எள்ளுருண்டை விநாயகருக்கு படைக்க நைவேத்திய பொருட்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது எள்ளுருண்டை. அந்த எள்ளுருண்டைய எப்படி குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி அந்த எள்ளில் உள்ள சின்ன கசப்பு கூட தெரியாதபடி எப்படி செய்யலாம், ஈஸியா அந்த நேரத்துக்கு உடனே பண்ணி எப்படி நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு தேவையானது கருப்பு எள், நல்லா சுத்தம் பண்ணினது கருப்பு எள் 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஈக்குவல் குவான்டிட்டி 1/2 கப். வெல்லம் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதனுடைய தன்மையை பார்த்து அரைப்படும் போது 1 டேபிள்ஸ்பூன் கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாம். 1/4 கப் தேங்காய் பூ துருவினது, சிறிதளவு நெய் தேவைப்படும் தேங்காய் வறுக்கல். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. வாணலி சட்டி காய போட்டு எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்ல படபடன்னு பொரியிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க எள்ளை. இப்போ எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தாற்போல் தேங்காய் பூவை பதக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு தேங்காய் பூவை போட்டு நல்லா அந்த பூவில் உள்ள மாய்ச்சர் போகிற அளவுக்கு, கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு தேங்காய் பூவை ரோஸ்ட் பண்ணணும். நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஈரசத்து அதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேங்காய் பூவை ரோஸ்ட் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலை பொறு பொறுப்பாக இருந்தால் சூடு காட்ட வேணாம். பொறு பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்தால் இப்போ அதுக்கு முன்னால் எள் எடுத்த பிறகு பொட்டுக்கடலையும் போட்டு சூடு காட்டிக்கோங்க. மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்து ஆற வச்ச எள் அதை போட்டுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே பொட்டுக்கடலையும் போட்டுட்டு இதை அப்படியே மிக்சியில் கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்ப நைஸாக வேண்டாம், 1/4 அளவு அரைப்படுற அளவுக்கு ஓட்ட போகிறேன். பாருங்கள், எள்ளும் பொட்டுக்கடலையும் போட்டு இந்த பதத்துக்கு பவுடர் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணினேன். இது நெய் போட்டு வறுத்த தேங்காய் நல்லா சிவக்க வறுக்கணும். அப்போ தான் 2 நாளைக்கு உருண்டையை வச்சு சாப்பிடலாம். அந்த மாய்ச்சர் இருக்கக்கூடாது. இப்போ இதை மிக்சியில் 1 சுற்று கொடுங்க போதும். வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். நான் 1/2 கப்பும் கூட 1 டேபிள்ஸ்பூனும் எடுத்திருக்கேன். நீங்கள் முதல்ல போட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் சுற்றிடுங்க. அது பிடிச்சி பார்க்கணும் அந்த பதம் எப்படி இருக்குது, நல்ல மாய்ச்சராக வருதா அப்படின்னு. வந்தால் நிறுத்திக்கலாம், வரலனா 1 டேபிள்ஸ்பூன் கூட்டிக்கலாம். குறைச்சி போடும்போது கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிக்கலாம். இந்த அளவு சரியாக இருக்கும். உங்கள் வெல்லம் கொஞ்சம் ரொம்ப பாகு ரொம்ப இதாக இருக்கிற வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்துடும். அதுக்காக ப்ரிகாஷ்னரியாக இந்த மாதிரி பண்ணிக்க சொல்கிறேன். பாருங்கள், இப்போ வெள்ளம் போட்டு சுற்றிருக்கேன். ஆனாலும் இப்படி கொஞ்சம் உதிருது. அப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இப்படி எடுத்து உருட்டையில் பிடிக்கையில் நல்லா இப்படி பிடிக்க வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் வெள்ளப்பொடி ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் இதுக்கு எப்போவுமே என்னுடைய மீனாஸ் கிச்சன் ரெசிப்பியில் எள்ளு வேர்க்கடலை உருண்டை சொல்லியிருப்பேன். அதில் 1 கப் அளவுக்கு எல்லாம் போட்டு 1/4 கப் வெல்லம் தான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அதே தான் இதுக்கும். அந்த வெள்ளத்தோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாறலாம். அவ்வளோதான், இதோ எள்ளு உருண்டை. இது வந்து 2 நாள் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்டலாம். சாமி கும்பிட்ற நேரத்தில் கூட எள்ளும் தேங்காயும் வறுத்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நிமிஷமாக 1-4 உருண்டை பண்ணி வச்சிடணும். அப்போவே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். 2 நாளைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். வறுத்த எள்ளோட நெய்யில் வறுத்த தேங்காய் பூ பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி உருட்டும் போது நல்ல ஒரு ரொம்ப டேஸ்டியான இந்த உருண்டை கிடைக்கும். இது வந்து நம்ம பாகு வச்சு எள்ளு மேலே ஊற்றி பிடிக்கிறத விட இது ஈஸியானது. வேகமாக செஞ்சிடலாம். விசேஷ காலங்களில் அந்த டைம்லேயே செய்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். 2 நாளைக்கு வச்சிருந்தும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். செய்து கொடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.